ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனல் கொஞ்ச நாள் முன்னாடி தான் 100K சப்ஸ்கிரைபரை தொட்டாங்க. பொதுவாக யூடியூப்பில் ஒரு சேனல் 100K சப்ஸ்கிரைபரை தொட்டுருச்சுன்னா யூடியூப் வந்து ஒரு சில்வர் பிளே பட்டன் அவார்டு அனுப்புவாங்க. அது நம்ம சேனலுக்கும் கிடச்சிருக்கு. இந்த வீடியோவில் அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். ஓப்பன் பண்ண உடனே யூடியூப் சிஇஓ கிட்டேருந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் சப்ஸ்கிரைபர் மைல் ஸ்டோன் அப்படின்னு ஒரு சில இங்கிலீஷில் என்னவோ பெனாத்தி வச்சிருக்காங்க. ஒரு சில பேப்பர் ஒர்க்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க. டடா, நம்ம சேனலுக்கான சில்வர் பிளே பட்டன் அவார்டு. இது வந்து ஏன் ஒருத்தனால் மட்டும் சாத்தியம் கிடையாது, என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற உங்கள் எல்லாராலையும் தான் வந்து இது சாத்தியம். இது வந்து எனக்கு மட்டும் கிடைச்ச அவார்டு கிடையாதுங்க, இது நம்மளுக்கு கிடைச்ச அவார்டு. ஸோ நீங்கள் மட்டும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலனா இது கிடைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. நான் கனவுல கூட இதை நான் எதிர்பார்க்கல. சத்தியமாக நான் சேனல் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு 100K சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படின்ட்டு கனவுல கூட நினச்சி பார்க்கல. பட் அந்த கனவுல கூட நினைக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் எனக்கு வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்கிறீங்க. ரொம்ப 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 நன்றி. எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் என்னை நம்பி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு, என்னுடைய சேனலில் இருக்கிற ஸ்டார்டிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் 1K சப்ஸ்கிரைபர்கள் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து என்னுடைய வீடியோஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்றத வாயால் சொல்கிறத நிறுத்திட்டேன். ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தார், ப்ரோ நீங்கள் வந்து வீடியோ சூப்பராக போடுறீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்றத வந்து சொல்லாதீங்க, அவங்களே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமே வந்து அந்த அடுத்த வீடியோலேருந்தே வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறத நிறுத்திட்டேன். அப்படி இருந்தும் என்ன நம்பி இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதை நினைச்சாலே வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. ஒரு பக்கம் இந்த சில்வர் பிளே பட்டன் அவார்டு வாங்குறது எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கு. என்னுடைய சேனலை டீப்பாக ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், 3 மாதம் முன்னாடி வந்து எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ ட்ரீட்மெண்ட் பார்த்தும் அவர் வந்து 2 மாதம் முன்னாடி வந்து இறந்து போயிட்டாரு. இந்த நேரத்தில் வந்து நான் ஒரு 4 பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். ஒருத்தர் யாருன்னா எங்கள் அப்பாவுடைய அக்கா, இன்னொருத்தர் எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி, இன்னொருத்தர் எங்கள் அப்பாவுடைய தம்பி. இவங்க 3 பேர் எங்கள் அப்பாக்காகவும் எனக்காகவும் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப 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 வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு வந்து பணத்தால் நான் வந்து உதவி செய்ய முடியலனாலும் என்னுடைய உழைப்பால் அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும், என் உயிர் இருக்கிற வரைக்கும் வந்து அவங்களுக்கு நான் உதவி செய்வேன். இன்னொருத்தவங்க யாருன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஏரியா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப உதவியாக இருந்திருக்கிறீங்க. ஸோ எங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஒரு மகனாக நான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் வந்து சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் வந்து எனக்கு ஞாபகம் வந்தீங்க. ஸோ ஒரு வீடியோவில் வந்து எங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க காசு தேவை அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் எந்தவித ரத்த தொடர்புமே கிடையாது நமக்கு, எந்தவித உறவு தொடர்பும் நமக்கு கிடையாது, எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் நிறைய பேர் பணம் அனுப்பிச்சிங்க. கம்மியான அமௌண்ட் கலெக்ட் ஆனாலும் எனக்கு எதனா ஒரு பிரச்சனைனா இவ்வளோ பேர் வந்து பணம் அனுப்புகிறாங்களே, இவ்வளோ பேர் வந்து கண்ணீர் சிந்துறாங்களே, இவ்வளோ பேர் வந்து கமெண்ட்ஸில் எவ்வளோ பேர் அப்பா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி இருக்காங்கன்னு டெய்லியுமே வந்து என்னை கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இவ்வளோ பேர் வந்து அக்கறை காட்டுறாங்களே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் எனக்கு இவ்வளோ பண்ணுறீங்களே அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறதே தெரியலிங்க அந்த ஒரு ஃபீலிங்ஸை. சத்தியமாக ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்கணும் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு விதத்தில் வந்து ஒரு பெருமையாக இருக்குங்க. ஸோ எங்கே இருந்தாலும் இதை வந்து எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். ஸோ இந்த சில்வர் பிளே பட்டன் அவார்டை நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து சமர்ப்பிக்கிறேன். ஸோ இது எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. எப்போவுமே வந்து ஒரு வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி வந்து நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுவேன். பட் இந்த வீடியோ தான் வந்து நான் எந்தவித ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து எனக்கு என்ன தோணுதோ அதை பேசலாம் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை தான். ஒரு பொருள் வந்து இருக்கும்போது அதோடைய மதிப்பு தெரியாது, இல்லாத போது தான் தெரியும். எங்கள் அப்பா இருக்கும்போது வந்து எனக்கு அந்த மதிப்பு தெரியல, எங்கள் அப்பா இல்லாத போது வந்து நான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோ வந்து 27வது டேக்கோ 26வது டேக்கோ. காரணம் என்னென்னா இந்த வீடியோவில் நிறைய வாட்டி நான் அழுதுட்டேன் எங்கள் அப்பாவை நினச்சி. ஸோ அழுவாமல் இந்த வீடியோவை எமோஷ்னலாக கொண்டு போகாமல் பேசணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். இந்த அவார்டு வந்து இந்த சில்வர் பிளே பட்டன் அவார்டு முழுக்க முழுக்க சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களால் தான் கிடச்சிச்சு. ரொம்ப 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 நன்றி. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நன்றி நன்றி நன்றி.